ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபேமஸான ஒரு சில லோகோஸ், அதோட இண்டன் மீனிங் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லோகோஸில் இருக்க சீக்ரெட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமேசான் லோகோவில் கீழே ஒரு ஆரோ இருக்கும், அது ஏ டு இசட்டுக்கு போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஏ டு இசட் இருக்க எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். அது ஒரு ஸ்மைலி ஷேப்பில் இருக்கும், அது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மீன் பண்ணுறாங்க. அடிதாஸ் லோகோவில் 3 stripes இருக்கும், அது ஒரு மவுண்டெயினை மீன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் இருக்க பிரச்சனை எல்லாம் ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருக்கணும்னு சொல்கிறது தான் இதோட மீனிங். பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் பிராண்ட் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பிங்க் லைன்ஸ் 31 இருக்கும். இவங்க கிட்ட 31 flavors ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது, அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஃபெடெக்ஸ் லோகோவில் இ அண்ட் எக்ஸுக்கு நடுவில் இருக்க ஆரோ பாருங்கள், அது வந்து கொரியர் ஸ்பீடு அப்புறம் ஃப்யூச்சர் திங்கிங்கை மீன் பண்ணுறாங்க. பீட்ஸ்னு ஒரு ஹெட்செட் பிராண்டு, இந்த லோகோவில் அந்த பி வந்து ஒரு பர்சன் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஐபிஎம் லோகோவில் இருக்க ஒயிட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சிம்பிள் இருக்கும். ஸோ எல்லாருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும்னு மீன் பண்ணுறாங்க. வோக்ஸ் வேகன் கார் கம்பெனி லோகோவில் வீனா வோக்ஸ் ஜெர்மனில் பீப்புள்னும், அப்புறம் டபிள்யூனா வேகன் அப்படின்னா கார். ஸோ இது கார் ஃபார் பீப்புள்னு மீன் பண்ணுறாங்க. சோனி எரிக்சனில் எஸ் அண்ட் இ தான் லோகோவில் டிசைன் பண்ணி போட்டிருப்பாங்க. யூனிலிவர் லோகோவில் நம்ம நேச்சரில் இருக்க நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. கான்டினென்டல் ஒரு டயர் பிராண்ட், இதில் அந்த சி அண்ட் ஓ ஒரு டயர் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சோனி வயோ லோகோவில் விஏ வந்து ஒரு அனலாக் வேவ் சிம்பிளாகவும் அப்புறம் ஐஓ வந்து நம்பராகவும் இருக்கும். லெவிஸ் ட்ரெஸ் பிராண்டில் கீழே பேட்மேன் ஷேப்பில் ஒரு விங் இருக்குது, அது பார்த்திங்கன்னா பாக்கெட் ஷேப்பில் இருக்கும். ஹுண்டாய் லோகோவில் இருக்க அந்த ஹெச் வந்து ஒரு ஹேண்ட் ஷேக், கஸ்டமருக்கும் கம்பெனிக்கும் இருக்க ட்ரஸ்ட்டை மீன் பண்ணுறாங்க. ஃபார்முலா 1 லோகோவை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கும் அந்த ரெட் வேவ்ஸ்க்கும் நடுவில் 1 வந்து கிளியராக தெரியும், அதுதான் ஃபார்முலா 1. டாப்லர் 1 சாக்லேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லோகோ மவுண்டெயினில் ஒரு கரடி சிம்பிள் இருக்கும், அது எதுக்குன்னா இந்த சாக்லேட் சுவிட்சர்லாண்டில் பர்னு ஒரு டவுனில் ஃபஸ்ட்டு தயாரித்தாங்க. அங்கே வந்து கரடி அதிகமாக இருக்கும், ஸோ அதுக்கு தான் இந்த சிம்பிள். டொயோட்டா லோகோவில் பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட எல்லா ஆல்ஃபாபெட்டும் இருக்கும், அதுவும் இல்லாமல் அது வந்து பார்க்குறதுக்கு ஊசியில் நூல் போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா இவங்க முதல்ல தையல் மிஷின்ஸ் தான் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் லோகோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த லோகோ ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரியில் ஈவ் பைட் பண்ண ஆப்பிள்னு பைபிளில் சொல்லியிருக்காங்க, அது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஆப்பிள் ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருக்க ஃப்ரூட்ஸ்னு மீன் பண்ணுறாங்க. பின்ட்ரெஸ்ட் வந்து ஆன்லைனில் இமேஜ் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட், இதில் இருக்க பி ஒரு பின் ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் இமேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்பில் பின் பண்ணி வைக்கலாம்னு மீன் பண்ணுறாங்க. பிஎம்டபிள்யூவில் இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் ஷேப்பில் இருக்க டிசைன் வந்து ஃப்ளைட் முன்னாடி இருக்க ஃபேன் மாதிரி தெரியும், இது ஏன்னா அவங்க ஃபஸ்ட் எல்லாம் ஜெர்மன் மிலிட்ரிக்கு ஃப்ளைட் இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த லோகோ. ஜில்லட் லோகோவில் அந்த ஜி அண்ட் ஐயோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ரேசரில் கட் பண்ணின மாதிரி இருக்கும். எல்ஜி லோகோ ஒரு ஃபேஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க, இதில் எல் வந்து நோஸ், அப்புறம் அந்த ஜி வந்து ஃபுல் ஃபேஸ், இது பேக்மேன் கேமில் இருக்க மாடிஃபைட் ஃபேஸ் மாதிரி இருக்கும். எஸ்பிஐ லோகோ ஒரு கீ ஹோல் மாதிரி இருக்கும், ஸோ காமன் பர்சன் யார் வேணாலும் ஈஸியாக இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த லோகோ. ஹெச்பியோடது சிம்பிளான ஒரு லோகோ தான், இந்த ப்ளூ லைன்ஸ் ஃபியூல் ஸ்ட்ரெயிட்டாக வண்டிக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டைட்டனோட லோகோ சிம்பிளாக டீ வச்சு இருக்கும், அப்படியே கீழே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வாட்சில் இருக்க டயல் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. எவர் நோட் ஆப் லோகோவில் ஒரு எலஃபெண்ட்டோட ஃபேஸ் இருக்கும், அது எதுக்குன்னா யானைக்கு மெமரி பவர் அதிகம், அதை தான் மீன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த லோகோ கார்னரில் காது ஃபோல்டாயிருக்கும், அது எதுக்குன்னா நம்ம யூஸ்வலாக ஏதாவது நோட் பண்ணி வைக்கும்போது புக்கோட கார்னரில் ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் அப்படி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.